சக்தி உமையவள் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். அதாவது இந்த வீடியோ அப்படிங்கிறது நாம் இந்த வார வகுப்புல பார்த்தோம் இல்லையா, அந்த ஜாதகத்துக்கான விளக்கங்களை உங்களுக்கு சொல்லக்கூடிய வீடியோ. பொதுவாக என்ன நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு சின்ன தலைப்பாக சொல்லிட்டோன்னா பார்க்குறவங்களுக்கு எளிமையாக புரியும். முன்னாடியே சொன்னது மாதிரி தலைப்பு இல்லாமல் எந்த ஒரு செயலையும் விவாதம் செய்யக்கூடாது. அப்போ இன்றைய தலைப்பு இல்லை, நான் உங்களுக்கு இந்த போட்ட ஜாதகத்துக்கான காரணம் அப்படின்னா ரெண்டு உள்காரணங்கள் இருக்குது. முதல்ல சொல்லணும் அப்படின்னா கிரகங்களினுடைய ஸ்தானபலம்னு சொல்லுவோம். நம்ம எல்லோரும் ஜோதிடம் படிச்சிருக்கிறதுனால ஸ்தானபலம் அப்படின்னா ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது, ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும், ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் நீசமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஒரு இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இந்த ஜாதக கட்டத்தில் நான் போட்டிருக்க இந்த ஜாதக கட்டத்தில் புதன் உச்சம். புதன் உச்சம் அப்படின்னா நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய புத்திசாலித்தனம், அதாவது புதனை ஜோதிடத்தில் வித்யாகாரகன் வித்தைகளுக்குரிய கிரகம் அப்படிம்பாங்க. அப்போ நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும், நல்லா பேசுவாங்க, எழுதுவாங்க, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த புதனுடைய உச்ச பலனை அந்த காரகத்துவத்தை எல்லா ஜாதகத்துலேயும் ஒரே மாதிரி தான் வெளிப்படுத்துமானா, அதில் விதிகள் விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. அப்போ ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் ஒரு ஜாதக கட்டத்தில் யார் யார் இறுதி அளவு பண்ணுறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வித விஷயம் இந்த வீடியோவில் நம்ம விவாதம் பண்ண போகிறோம், அல்லது வகுப்பில் விவாதம் பண்ணதாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதுவரைக்கும் நீசமான கிரகத்தை பற்றி நிறைய படிச்சிருக்கோம், நீசபங்கத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம், நீசபங்க ராஜயோகத்தை பற்றி கூட நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அந்த நீசமான கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம், அந்த நீசமான கிரகத்துக்கு நீசத்தன்மையிலிருந்து வெளிவர்றதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உதவுது, அதனுடைய தன்மைகள் எவ்வாறு மாறும் அப்படிங்கிறத தான் இந்த ஜாதகத்தில் நம்ம கேள்வியாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் போட்டது. அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இன்றைய இந்த வீடியோவில் நம்ம விவாதமாக எடுத்துக்க போகிறோம். ஆக வந்து என்ன நான் நடத்தணுன்னோ அதனுடைய முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிறது சிம்ம லக்கினம், சரியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்ம லக்கினம் மிதுன ராசி புனர்பூஷம் நட்சத்திர ஜாதகம். அதாவது பொதுவாக நாமல்ல சில பேருக்கு இருக்கக்கூடியது சிம்ம லக்னம்னா அதிகாரத்தை குறிக்கக்கூடியது, கௌரவத்தைன்னு சொல்ல மாட்டாங்க, சிம்ம லக்னம்னா தன்னம்பிக்கை, அடுத்தவங்களை வேலை வாங்குவாங்க, தலைமையாக இருப்பாங்க, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. முதல்ல ஒரு லக்னத்தினுடைய குணாதிசயம், அதான் லக்னத்தினுடைய குணாதிசயம் சொல்கிறத விட வந்து ஒரு ஜாதகருடைய குணாதிசயம் வந்து அந்த லக்னத்தை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு நீங்கள் தன்மைகளை எடுத்தாலும் லக்னாதிபதி லக்கினம், இந்த லக்கினத்தை எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதோ அதுக்கு தகுந்தாற்போல் தான் அந்த கிரகத்தை அந்த ஜாதகருக்கான குணம் இருக்கும். இதை வந்து நான் வகுப்புகளில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான விஷயம். அப்போ ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சிம்ம லக்னம் லக்னாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தோட ரெண்டாவது பாவகத்தில் நிற்கிறார், கூட ரெண்டாம் அதிபதியான புதன் உச்சம், கூட பார்த்தீங்கன்னா 3-10 அதிபதியான சுக்கிரன் நீசபங்க ராஜயோகத்துக்கு போகிறார். ஜாதகத்தோட கிரக நிலைகள் லக்னத்தோட 3வது பாவகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது, 4வது பாவகத்தில் குரு பகவான் இருக்கார், 7வது பாவகத்தில் சனி, அதாவது வலுத்து மூல திரிகோணமான சனி தன்னுடைய 3ம் பார்வையால் லக்னத்தோட 9வது பாவகத்தையும், 7வது பார்வையால் சரியாக சொல்லணும்னா லக்னத்தையும், 10வது பார்வையால் குரு பகவானையும் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். அதே மாதிரி லக்னத்தோட 3ல் நிற்கக்கூடிய செவ்வாய் ராகு கூட சேர்ந்து லக்னத்தோட 9ல் நிற்கக்கூடிய 9ம் இடத்தை பார்க்குறாரு, தன்னுடைய 4ம் பார்வையால் சரியாக சொல்லணும்னா அவரும் 6ம் இடத்தை பார்க்குறாரு, 8ம் பார்வையால் தொழிற்சானத்தை பார்க்குறாரு. குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையால் லக்னத்தோட ஆயுள் பாவகத்தை வலுப்படுத்துகிறாரு, 9வது பார்வையால் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9வது பார்வையால் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார், அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். கிரக நிலைகள் அப்படிங்கிறது இதுதான். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்ன நமக்கு தோணக்கூடியது, இல்லை நான் இந்த ஜாதகத்துக்கு கேள்வியாக கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஜாதகர் என்ன படிச்சிருப்பார், எப்படி படிச்சிருப்பார், இந்த மாதிரி விஷயங்கள், சனி தசை அவங்களுக்கு எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக கேட்டிருந்தேன். ஒரு விவாத பொருளாக நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு புதன் உச்சமாக இருக்குது, நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய கல்வி திறன் இருக்கும், ஒரு ஆசிரியராக படிச்சிருக்கிறதுக்கு பேராசிரியராக போகிறதுக்கெல்லாம் பலன் உண்டு அப்படின்னு சொல்லி நாம் எடுக்கலாம்.
அதுவும் கிட்டத்தட்ட சரியான பதிலாக தான் இருக்கும், ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா புதன் உச்சமாக இருந்தால் படிச்சிருப்பாங்கன்னு தானே ஜோதிட விதிகள் சொல்லுது. இருக்கட்டும், இப்போ என்னுடைய கேள்வி, இந்த ஜாதகருடைய குணாதிசயம் என்னென்னா நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லக்னத்தை வலுத்த சனி பார்க்குது, உழைப்பால் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும், சற்று சோம்பேறித்தனம் மந்த புக்தி உள்ள ஜாதகமாக இருக்கும். அப்போ ஜாதகருடைய குணாதிசயம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு வேலையை நீங்கள் 7 மணிக்கு சொன்னீங்கன்னா 9:30 மணிக்கு முடிக்கக்கூடிய ஜாதகமாக தான் இந்த ஜாதகம் என்ன பண்ணும், கணக்கில் வரும். இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, புதன் உச்சமாக இருக்குன்னா நிறையா படிச்சிருப்பாங்க, நிறைய வித்தைகள் தெரிஞ்சிருக்கும், நல்லா பேசுவாங்க, நல்லா எழுதுவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கார் அப்படிங்கிற இடத்துல அவருடைய சுறுசுறுப்பில் தானே இதெல்லாம் சாத்தியப்படும். இப்போ இவங்க ஜாதகத்தில் லக்னத்தில் லக்னத்தை சனி பார்க்குறதுனால ஒரு சின்ன எடுத்துக்கட்டாக சொல்கிறேன். அவங்க படித்த காலங்கள் அப்படிங்கிறது சனியில் தான் படிச்சிருக்காங்க, சனி திசையில் தான் படிச்சிருக்காங்க. ஒரு 10வது படிக்கிறார் அப்படின்னு ஒரு கற்பனையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு, 10வது படிக்கிறப்ப இவர் காலையில் எந்திரிச்சு புத்தகத்தை விரித்து படிச்சிருப்பான்னு ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்குள்ள தோணும், அது சாத்தியமில்லை அப்படின்னு. ஏன்னா லக்னத்தை சனி பார்க்குது, சோம்பேறித்தனம் தான் பிரதானம். அப்போ புதன் உச்சமாக இருந்தாலும் அந்த உச்ச புதனை வேலை செய்ய வர அளவுக்கு லக்னம் வலுவில்லை அப்படின்னு சொல்லி தான் பதில் முடியும். அதாவது ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது, அந்த உச்ச கிரகத்துக்கான தன்மையை எடுத்துக்கிற அளவுக்கு லக்னம் வலுவில்லை. அப்போ நாம் இதுவரைக்கும் யோசித்த விஷயங்கள் என்னவா யோசித்தோன்னா, புதன் உச்சமாக இருக்கிறதுனால நிறையா படிச்சிருப்பாங்க, பேராசிரியராக இருப்பாங்க அப்படின்னு இருக்கோம் இல்லையா. அந்த ஜாதகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புதன் உச்ச புதன் தான். ஆனாலும் இவங்க படித்தது 10வது வரைக்குமான, அதாவது ஒரு சாதாரண படிப்பை தான் இந்த ஜாதகம் நிறைவு செஞ்சது. காரணம், லக்னத்தை சனி பார்த்ததுனால அந்த சோம்பேறித்தனமும் அந்த புத்தியும் ஜாதகருக்கு அப்படியே பிரதிபலிப்பு கொடுத்து, உழைப்புக்கான கிரகம் அந்த உழைப்புக்கான உடல் உறுதியை கொடுத்து, படிப்புக்கான தன்மைகளை குறைச்சி இவர் வெறும் 10வது மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கார், படிச்சிருக்காரு. புதனுக்கான காரகத்துவம் இங்கே வெளிப்படலை. அப்போ இந்த புதனுக்கான உச்சத்தன்மையே வெளிப்படலைங்கிற கேள்விக்கு முதல் விளக்கம் என்ன சொல்லுது, லக்னம் வலுவிழந்ததால் அந்த லக்கினம்க்கு தகுந்தாற்போல் தான் இந்த கிரகம் புதன் தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்தியிருக்கு. இதில் இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னா, புதன் உச்சந்தான், ஆனால் இந்த உச்ச புதனுக்கான தன்மைகளை வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு லக்கினம் வலுவில்லை என்பதால் இந்த ஜாதகம் புதனுக்கான உச்சத்தன்மைகளை பிரதிபலிக்கவில்லை. ஏன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்களின் முழு பலனையும் எடுத்து வேலை செய்யணும்னா லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இன்னும் இதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். லக்னத்தை சனி பார்த்து பலவீனப்படுத்துது, லக்னாதிபதி ரெண்டில் நிற்கிறார் ஒரு யோகம் எடுத்தால் கூட, வீரியஸ்தானத்தை குறிக்க, அதாவது வீரியத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்தோட 3வது பாவகத்தில் ராகுவோட சேர்ந்துக்கிடுறார். அவரே பார்த்தீங்கன்னா 9வது அதிபதி, அதாவது பாக்கியாதிபதி. எப்படி லக்கினம் வலுவிழப்பது தப்போ அதே மாதிரி தான் பாக்கியஸ்தானமும் பாக்கியாதிபதியும் வலுவிழந்தால் பெரிய பதவிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த ஜாதகம் என்ன பண்ணாது, போகாது, உயர்வுகளை அந்த ஜாதகம் அடையாது. இப்போ இதையே நான் இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா, சார் இருக்கட்டும் சனி தசை சோம்பேறித்தனம் மந்த புக்தி, இன்னும் சிம்ம லக்னத்துக்கு அவயோக தசை கடந்துருச்சு, அடுத்து வரக்கூடிய புதன் தசை யோக தசை தானே, அவர் படிக்கலைனாலும் பரவாயில்ல, புதன் தசையில் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு யோகாதிபதி, அந்த கிரகம் வந்து ஆட்சிக்கு வரப்போ நிறைய காசு பணம் சம்பாதிக்கலாம் தானே, நிறைய சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அப்போ இதற்கான ரிசல்ட்டு இல்லை, இதுக்கான அளவீடு எங்கே இருக்குன்னா, லக்னம் பலவீனமாக இருக்கிறப்ப தேடல்கள் நிறைய இருக்காது. 9வது இடமும் 9வது அதிபதியும் பலவீனப்படும் பொழுது உயர்வுகளும் முன்னேற்றமும் இருக்காது. ஒரு சின்ன கேள்வியாக உங்ககிட்ட கேட்டால், இப்போ இந்த ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு ஒரு மனதளவில் தோன்றக்கூடிய உருவங்கள் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனம் மந்த புக்தி உள்ள மனிதராகவும், பெரிய முன்னேற்றத்தை பதவிகளை அடைய இயல்பில்லாத ஜாதகமாகவும் ஜாதகம் வெளிப்படுது அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், உங்களுக்கும் அதுதான் தோணியிருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். என்னென்னா, இவர்கிட்ட ஒரு 40 பேர் இல்லை 30 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை கொடுத்தா இவரால் நடத்த முடியுமானா, கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு தான் பதில் வரும். அதே மாதிரி ஒரு மளிகை கடை சும்மா சாதாரணமாக வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்திங்கனாலும், மளிகை கடையில் மற்றவங்கள மாதிரி 5:30 மணிக்கு பித்தரப்பார்னா 9 மணிக்கு போகக்கூடிய ஜாதகமாக தான் இருக்கும். அப்போ மிகப்பெரிய தொழில் சார்ந்த உயர்வுகளை இந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வச்சிருக்கல அப்படிங்கிறதுனால, புதன் தசை ராஜயோக தசையாக சிம்ம லக்ன ஜாதகத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு இயல்பாக தான் வேலை செய்யும், இயல்புக்கு கீழே வேலை செய்யும்.
இன்னும் சொல்லணும்னா அவர் ஜோதிடத்தில் கேட்ட கேள்வி, ஆட்டோ வாங்கி ஓட்ட ஆசைப்படுறேன், ஓட்டுனா சம்பாதிக்கலாம்ங்கிற கேள்வியோடு வந்தது. அப்போ அந்த தேடலுக்கான அளவீடு லக்கினம் லக்ன லக்ன லக்கினம் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதிக்குள்ளே தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கான முழு காரகத்துவம் முழுமையாக வெளிப்படணும்னா லக்னம் லக்னாதிபதி, ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகத்தின் அதிபதி, ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதி எல்லாருமே சரியாக இருந்தால் தான் ஆட்சி பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்துக்கான முழு காரகத்துவத்தையும், உச்சம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற தன்மைக்கான முழு காரகத்துவத்தையும் இங்கே தரும். மூலத்திரிகோண வலுவில் ஒரு கிரகம் இருந்தால் கூட அதனுடைய முழு காரகத்துவம் ஒரு ஜாதக கட்டத்தில் முழுவதுமாக வெளிப்படணும்னா அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய திரிகோண ஸ்தானாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 இந்த மூன்று இடங்களும் அதன் அதிபதிகளும் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த ஜோதிட வகுப்பில் நாம் கற்றுக்கிட்டது. அப்போ புதன் உச்சமாக இருந்தாலும் லக்னத்தை சனி பார்த்தா சோம்பேறித்தனமும் மந்த புக்திங்கும் தான் லக்னத்தின் வழியாக வெளிப்படுமே தவிர உச்ச புதனுக்கான அந்த தன்மைகளை லக்கினம் பலவீனப்படுவது பொழுது அந்த ஜாதகம் வெளிப்படுத்தாது அப்படிங்கிறது இங்கே நம்ம கற்றுக்கிட்ட முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் நம்ம வகுப்புகளில் விவாதிக்காத விஷயந்தான், இருந்தாலும் பதிவு பண்ணிடுறேன். நீசம் அப்படின்னு படிச்சிருப்போம். நீசம் அப்படின்னா ஒரு கிரகம் தன்னுடைய ஒளியை இழப்பதற்கு ஜோதிடத்தில் நீசோன்னு பேர். நீசபங்கம் அப்படின்னு படிச்சிருப்போம். நீசபங்கம்னா நீசமான கிரகத்துக்கு நீசமான கிரகம் இன்னொரு ஒளி கிரகத்தின் தொடர்பை பெறும் பொழுது நீசபங்கம் பெறும். அதுக்கப்புறம் அதில் நிறைய விதிகள் இருக்குது. நீசபங்க ராஜயோகம்னு சொல்லி ஒரு விதி படிச்சிருப்போம். இங்கே ஏன் புதன் தன்னுடைய முழு உச்ச காரகத்துவத்தை தரலை அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உபகாரணம். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீசம் அப்படின்னா ஒரு கிரகம் ஒளியை இழப்பது அப்படிங்கிறது வரைக்கும் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீசமான கிரகத்துக்கு கூட இன்னொரு கிரகம் உச்சமானதுன்னா நம்ம நீசபங்க ராஜயோகத்துக்கு போகிறோம். இந்த ஜாதக கட்டத்தில் புதன் நீசம், அது சுக்கிரன் நீசம். அந்த சுக்கிரனுக்கு புதன் தான் என்ன பண்ணியிருக்காரு, உச்சமாகி நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல ஒரு சின்ன தத்துவம் புரியும். ஒரு கிரகத்துக்கான ஒளி குறைவாக இருக்குது, இன்னொரு கிரகம் உச்சமாகிறப்ப இதனுடைய ஒளியை எடுத்துக்கிட்டு தான் அந்த கிரகம் என்னவாகுதுன்னு நீசபங்க ராஜயோகத்துக்கு போகுது. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீசமான கிரகத்துக்கு நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய உடன் இருக்கக்கூடிய உச்ச கிரகத்தின் காரகத்துவம் சற்று பலவீனப்படும், பாதி குறையும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இங்கே நீசமான சுக்கிரனுக்கு நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்த உச்ச புதன் தனது காரகத்துவத்தை பாதி அளவு இழந்துள்ளார். அதனால தான் இவர் படித்ததுக்கான மந்த படிப்புக்கான காரணமும் அதிலவோ ஒன்று. இதில் இது வந்து இதுக்கு முந்தைய வகுப்புகளில் நம்ம விவாதிக்காத விஷயம் அப்படின்னாலும் இந்த வகுப்பில் இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், இதை எடுத்துக்கலாம். இப்போ நீசமான கிரகத்துக்கு பக்கத்தில் உச்ச கிரகம் இருந்து அந்த உச்ச கிரகத்தினுடைய ஒளியை வாங்கி இந்த நீச கிரகம் நீசபங்க ராஜயோகத்துக்கு போச்சு அப்படின்னா, நீசபங்க ராஜயோகத்தை பெறக்கூடிய கிரகம்தான் அதிக பலனை அந்த ஜாதக கட்டத்தில் எடுத்து செய்யுமே தவிர, அதாவது உச்சமான கிரகம் நீசபங்கம் அவங்களுக்கு கொடுத்ததுனால தன்னுடைய ஒளியை சற்று இழந்து தனது காரகத்துவத்தை குறைத்து கொள்ளும், அதனுடைய தன்மைகளும் அதனுடைய தசாபுக்தியால் நடக்கக்கூடிய நன்மைகளும் குறையும் அப்படிங்கிறத தான் இந்த ஜாதக கட்டத்தில் என்ன பண்ண போகிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ரெண்டு விஷயங்கள் படித்தோம். ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கிறது உச்சமாக இருக்கிறதுனால அதனுடைய முழு தன்மைகள் வெளிப்படுமானா, அப்படி கிடையாது. எந்த கிரகம் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அதன் முழு காரகத்துவ வெளிப்பாடு அப்படிங்கிறது லக்கினம் லக்கினாதிபதியை பொறுத்து திரிகோண ஸ்தானாதிபதிகளை பொறுத்து தான் இறுதி நிர்ணயம் செய்யப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீசபங்க ராஜயோகத்துக்கு ஒரு கிரகம் போகுதுன்னா அதுக்கு நீசபங்க ராஜயோகம் கொடுத்த இன்னொரு உச்ச கிரகம் இருக்கு இல்லையா, அது காரகத்துவ ரீதியாக பலவீனத்தை சந்திக்கும் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை தான் என்ன பண்ணோம் இந்த வகுப்பில் நாம் படித்தோம். அதாவது ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு விதிகளும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. ஆனால் எல்லா விதிகளும் ஜாதக கட்டத்தில் 1, 5, 9 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களுக்குள்ள அளவீடுக்குள்ளே தான் அடங்கும். ஒரு ஜாதக கட்டத்தில் நீங்கள் யோக தசையாக ஒரு தசையை எடுத்தால் கூட அந்த யோகத்தின் அளவு எங்கு நிர்ணயம் செய்யப்படும்னா 1, 5, 9. அதே மாதிரி தான் ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் கூட அந்த ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகத்துக்கான காரகத்துவ அளவீடு எங்கே வந்து முழுவதுமாக நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னா, லக்னம் லக்னாதிபதி, ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகத்தின் அதிபதி, ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதி, இவங்கள வச்சு தான் என்ன பண்ணும் நிர்ணயம் செய்யப்படும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைய வகுப்பு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம்.
ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு நாம் என்ன படிக்கிறோமோ அந்த அனைத்து விஷயங்களிலும் அனைத்து ஜாதகத்திலையும் அப்படியே வந்து பரிசீலனை பண்ணணும். எந்த விதிகளையும் மறந்துடக்கூடாது, நிதானமாக பலன் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதே மாதிரி அடுத்தடுத்த வகுப்புகளில் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களையும் ஒரு நல்ல ஜோதிடர் ஆக்கிறதுக்கு நான் உறுதி சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன்.